அனைவருக்கும் வணக்கம் and welcome to Mahesh Talks. நான் உங்கள் மகேஷ். நான் French people கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. சரி அதை நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஐஃபில் டவரோ இல்ல ஐஃபில் டவர் முன்னாடி இருந்து நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி ஜெயில போடுறதுக்கும் உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் வந்து போடுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட ஒரு லா இருக்கு. கேட்கவே சிரிப்பா இருக்கு இல்லீங்களா? அதே மாதிரி ஐஃபில் டவர் வந்து உண்மையாலுமே எதுக்காக கட்டினாங்க ஆனா இன்னைக்கு நம்ம அது எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா இன்னுமே நம்ம ரொம்பவே சிரிப்போம். வாங்க எதனால அந்த ஐஃபில் டவர் கட்டினாங்க, ஏன் அது முன்னாடி நின்று போட்டோ எடுத்தா வந்துட்டு இல்லீகல் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல நம்ம போய் பார்ப்போம். நான் என்னோட டே டு டே லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மறக்காம எங்க சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொமான்டிக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நம்ம மனசுக்கு ஞாபகம் வருது பிரான்ஸ் தான். பிரான்ஸ் ஐஃபில் டவர். ஐஃபில் டவர் முன்னாடி நின்று போய் எப்படியாவது நம்ம ஒரு போட்டோ எடுத்துடணும்பா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல பேர்த்தோட கனவு. ஆனா உண்மையாலுமே அது எதுக்காக கட்டினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுன்னா ஆனா இதத்தான் நம்ம இவ்வளவு நாள் வந்துட்டு சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம யோசிப்போம். நான் அந்த ஐஃபில் டவர் எதுக்காக கட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் இல்ல மதுரை இல்ல சென்னை இந்த மாதிரி பெருநகரங்கள்ல பொருட்காட்சி வந்து நிறைய போடுவாங்க. முன்னாடி வந்து ஒரு சிங்க கொகை இருக்கிற மாதிரியோ இல்ல வந்து ஒரு டைனோசர் வாய்க்குள்ள உள்ள போற மாதிரியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய செட்டு போடுவாங்க. அதுக்காக நம்ம அதை போயிட்டு வேர்ல்ட்ஸ் வண்டர் ஆஃப் ஹாண்டட் ஹவுஸ், வேர்ல்ட்ஸ் வண்டர் ஆஃப் டைனோசர் பார்க் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமா? சொல்றது இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு பில்டிங் தான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் வண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆமாங்க, ஐஃபில் டவர் உண்மையாலுமே எதுக்காக கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 100 வருஷம் பிரெஞ்சு புரட்சியை வந்து நினைவுபடுத்துற மாதிரியும் அதே சமயம் பாரிஸ்ல வேர்ல்ட் ட்ரேட் எக்ஸ்போ வந்துட்டு அந்த வருஷத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி இப்ப இந்த வேர்ல்ட் ட்ரேட் எக்ஸ்போ வந்து ஆர்கனைஸ் பண்றப்போ நம்ம ஏதாவது ஒண்ணு பாரிஸ்ல ஒரு கிராண்டா ஒண்ணு பண்ணணும், இதுக்கு ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் மாதிரி நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐஃபில் டவர். இந்த ஐஃபில் டவர் வந்து பாத்தீங்கன்னா 1887 ஆரம்பிச்சு 1889 வந்து பாத்தீங்கன்னா கட்டி முடிச்சாங்க. இது கட்டின ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐஃபில், அதனால இதுக்கு பேரும் ஐஃபில் டவர்னே சொல்லி வச்சுட்டாங்க. இந்த ஐஃபில் டவர் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 இரும்பு ராட்ஸ் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பில்டிங் வந்துட்டு கட்டியிருக்காங்க. இது கட்டின இன்ஜினியர்ஸ் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை செலுத்துற வகையா ஐஃபில் டவர் மேல சைட்ல சுத்தி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பேர் எல்லாத்தையுமே வந்து அதுல பொறிச்சிருப்பாங்க. இந்த ஐஃபில் டவர் கட்டி 20 வருஷத்துக்குள்ள டிஸ்மேண்டில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருந்தனால அது இடிக்காமயே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் World War II வந்துட்டு நாசிஸ் வந்துட்டு இந்த பிரான்ஸ் வந்து ஆக்கிரமிக்கும் போது இதை அக்வைர் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுக்காக மேல வந்து சொஸ்தி சிம்பிள் வந்துட்டு பதிச்சாங்க. இது டெமாலிஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லர் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால வந்துட்டு அதை அவங்களால பண்ண முடியல. அதனால இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஃபில் டவர் வந்து நம்ம கிட்ட ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம வேர்ல்ட் வண்டர்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி ஐஃபில் டவர் எதுக்காக கட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் ஐஃபில் டவர் முன்னாடி நின்று போட்டோ எடுத்தா இட்ஸ் இல்லீகல் அப்படிங்கிற விஷயத்தை இப்ப நம்ம பார்ப்போம். யூரோப்பியன் யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லா இருக்கு, அதாவது காப்பிரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பர். இந்த லால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஒரு மோனமெண்டா இருக்கலாம், இல்ல இமேஜஸா இருக்கலாம், இல்ல மியூசிக்கா இருக்கலாம், இல்ல வீடியோஸா இருக்கலாம், எந்த ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் லா வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல சொல்லுது. இந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு மானுமெண்ட் வந்து யார் கிரியேட் பண்றாங்களோ அந்த கிரியேட்டரோட லைஃப் டைம் பிளஸ் ஒரு 70 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு காப்பிரைட் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்துல வந்துட்டு ஒரு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. சோ அதன்படி 1889 வந்து ஐஃபில் டவர் வந்து கட்டியிருந்தாங்க. அந்த கட்டினவர் இறந்தது வந்து பாத்தீங்கன்னா 1923 அவர் இறந்துட்டாரு. சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் 70 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பிரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆயிட்டு இருந்துச்சு. 100 வருஷம் ஐஃபில் டவர் வந்துட்டு அதோட ஏஜ தாண்டிடுச்சு அப்படிங்கறக்காக 1985 ஐஃபில் டவருக்கு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா லைட் டெக்கரேஷன் ஒர்க் வந்து பண்ணாங்க. சோ அது நைட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்துட்டு ஜிகு 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 ஜிகுன்னு வந்து நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு டிஸ்பிளே ஆகும். சோ இந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் காப்பிரைட் வந்து இது பண்ணிட்டாங்க. சோ நீங்க டே டைம்ல நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க போட்டோஸ் எடுத்துக்கலாம், யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், பிசினஸ் பர்பஸ் கமர்ஷியல் எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு காப்பிரைட் பிரச்சனையும் கிடையாது. அதுவே நீங்க நைட் ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்க பர்சனல் யூஸ்க்கு நீங்க எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனா அதை நீங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணாலோ இல்ல உங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணாலோ பாத்தீங்க அப்படின்னா சொசையத்தே தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தி டூரிஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷன் வந்து உங்க மேல காப்பிரைட் லாசூட் வந்து ஃபைல் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இன்னும் நம்ம கிட்ட ப்ராப்பரான ஒரு டேட்டா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இருந்தாலும் 2002 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 மில்லியன் வந்து இந்த காப்பிரைட் இன்ஃபிரிஞ்ச்மெண்ட்ல மட்டும் பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணி வாங்கியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்துட்டு ஐஃபில் டவர் விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. போயிட்டு உண்மையாலுமே நம்ம சிம்பிள் ஆஃப் லவ் முன்னாடி தான் நின்று நம்ம போட்டோ எடுக்கிறோமா, அந்த போட்டோ எடுத்தா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நல்லாவே தெரிஞ்சு ஆக்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. சோ தட் எல்லாரும் இந்த ஒரு புது விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் பார்க்கறேன். Until then, it's me Mahesh. See you.